ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கல்யாணம் பண்ணதான் நான் செஞ்ச தப்பே. நீ வந்த நேர பெரிய ஆள் ஆயிருவேன்னு நான் கனவெல்லாம் கண்டேன். மொத்த கனவும் நாசமா போச்சு. உழைக்கிறவன் தான் கனவு காணணும். நீ ஒண்ணுதுக்கும் உதவாதவன். பொண்ண பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம காதலிச்ச என்ன சொல்லணும்? பொண்ண பெருசா நம்பி என்னோட சொத்து சொந்தம் எல்லாத்தையும் உதறிட்டு வந்த பாரு. அன்னைக்கு வேண்டான்னு இன்னைக்கு கேட்டா எப்படி? உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்குடி அசிங்கப்படணும்? எதுக்கு அசிங்கப்படணும்? உன்னை காதலிச்சா உன் சொத்து கிடைக்கும்னு நினைச்சேன். லைஃப்ல செட்டில் ஆயிரணும் நினைச்சேன். அதுக்கு தான் பின்னாடியே சுத்துன. காதலிச்ச கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் என் கைக்கு வரல. சொத்தை எடுத்துட்டு வான் சொன்னா என்ன விட்டு போயிருக்கற. இத பார், போய் உன் வீட்ல இருந்து சொத்த வாங்கிட்டு வா. என்னால அது முடியாது. நீ புருஷ லட்சணமா நடந்துகிட்டு என்னையும் என் குழந்தையையும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவேன் நினைச்சேன். ஆனா உனக்கு என்ன விட என் சொத்து மேலதான் ஆசைன்னு தெரிஞ்சிடுச்சு. என் உயிரே போனாலும் சரி, அந்த வீட்டு வாசல போய் நான் நிக்கவே மாட்டேன். இதுதான் உன்னோட முடிவா? ஆமா, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா? ஆமா. நான் போயிட்டே இருப்பேன். போ. என்னைக்கு உன்னை பார்க்க வரவே மாட்டேன். வந்துறவே வந்துறாதே. ஒரே அடி அங்க இருந்து போ. வெரி குட் டிசிஷன். என் குழந்தைய குடுத்து நான் தூக்கிட்டு போறேன். ஏய், என் புள்ளைய தொட்டனா அவ்வளவுதான்? அவன் ஏன் புள்ளடி? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தான் இந்த புள்ள பிறந்துச்சுங்கிறது. இவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன்? இவனையும் உன மாதிரி கீழ்த்தரமா வளர்க்க போறியா? அதுதானே உன்னோட எண்ணம்? என் புள்ளைய நான் கொடுக்க முடியாது. நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னைக்காவது என் குழந்தை அவன் அப்பனை பத்தி கேட்டானா செத்து போயிட்டான்னு சொல்லிடுற. நீ இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எங்களுக்கு தேவையில்லை. என்ன எப்படி தடுக்கிறேன்னு பாக்குறேன். என் குழந்தைய கிட்ட குடு. குடு குடு. என் குழந்தை விடு. குழந்தை விடு. என் குழந்தை இவன் என் புள்ள. என்னடி மரியாதை? என் குழந்தை கீழே இறக்கி விட்டுடு. இருடி. இல்ல உன்னை நான் வெட்டிடுவேன். அடியே வச்சுக்கோ. வெட்டிடுவேன் உன்னை. வெச்சிட்டேன். போய்டு. போய்க்கிறது. இப்படி இருக்கானே. கொஞ்சம் பால் குடிடா. உங்க அம்மா என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. என்ன அவ லோஃபர்னு சொல்றா. என்ன மாதிரி உன்னை அவ வளர்க்க மாட்டாளாம். அவ யார் அதை சொல்றதுக்கு? நீ என்ன மாதிரி தான் ஆகணும். உன்னை என்ன விட லோஃபரா பெரிய பொறுக்கி ஆக்கி காட்டுறேன் கண்ணா. இன்னையிலிருந்து உனக்கு நான் தோண, எனக்கு நீ தோண. ஓகேவா? அழாதடா. இந்தடா பால குடிடா.
கையில கொஞ்சம் காசு வரட்டும், பீர் வாங்கி சாப்பிடலாம் என்ன? அது வரைக்கும் பால குடிச்சுக்கோ. குடி 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 குடி. குழந்தையோட அம்மா அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டா. குழந்தைய வச்சு வளர்க்கற வசதி என்கிட்ட இல்லைங்க. உங்க குடும்பத்துல வளர்ந்தானா புள்ள ரொம்ப நல்லா வளருவாங்க. எங்களுக்கு இவ்வளவு நாள குழந்தை பாக்கியமே இல்லங்க. இந்த குழந்தைய எங்க குழந்தையா நினைச்சு வளர்ப்போங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வட வட கண்ணா வா வா. உங்ககிட்ட நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. சொல்லுங்க. அப்பப்ப புள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். அதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அட என்னங்க? ஐயோ பரவாயில்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். லவ் யூ ராஜா. கண்ணா கண்ணா கண்ணா. நீங்களா? வணக்கம்மா, குழந்தைய பார்க்கலான்னு வந்தேன். குழந்தை தோட்டத்துல தான் விளையாடிட்டு இருக்காங்க. தோட்டத்துலீங்களா? ஆமாங்க. அப்ப குட்டி தங்க குட்டி கண்ணா, அப்பா வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செல்லம், குழந்தையோட ஒரிஜினல் ஃாதர்னா. வாடா தங்கம், அப்பா கிட்ட வா வா வாடா ஏ செல்ல குட்டி. அம்மாடி நீ இந்த வீட்ல தான் வேலை செய்றியா? ஆமாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வர்றியா? சரிங்க. தேங்க் யூ மா, போய் கொண்டு வா கொண்டு வா. கண்ணா நான் வந்துட்டேன், ஒரிஜினல் டாடி வந்துட்டேன். அழக்கூடாது கண்ணு. வா வா வா. இங்க யாரும் நம்மள பார்க்கல இல்ல? அப்ப கிளம்பிட வேண்டியதுதான். இனி நமக்கு இங்க வேலை இல்ல, வா போயிரலாம். விக்க வேண்டியது தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இதுவரைக்கும் உன்னை 12 தடவை வித்துருக்கண்டா கண்ணா. எவ்வளவு இன்கம் சம்பாதிச்சு கொடுக்கற தெரியுமா? டே கண்ணா, என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டாடா கண்ணா. அதுவும் யாரு? உங்க அம்மா. அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். அழகப்பா, இங்க பேரு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல கண்ணா. சரி சரி. அப்பா. என்னடா கண்ணா? எனக்கு அம்மா இல்லையா? உனக்கு அம்மா இல்லடா கண்ணா. அவ மஞ்சக்காமாலையில போய் சேர்ந்துட்டான். நானும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன், எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். என் சொத்து மொத்தமும் கரைஞ்சதுதான் மிச்சம். ஆனா உங்க அம்மாவை மட்டும் காப்பாத்த முடியலடா கண்ணா. அவங்க நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு மட்டும் அம்மா இருக்காளா? உனக்கு எனக்கும் அம்மா இல்லாம செஞ்சுட்டான்டா அந்த ஆண்டவன். அவன் மட்டும் என் முன்னாடி வரட்டும். அவன ஏண்டா எங்களை மாதிரியான ஏழைகளை மட்டும் இப்படி பழி வாங்குற அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேப்பேன். நீ சாப்பிடுற கண்ணா. சாப்பிட்டது ரெண்டே ரெண்டு இட்லி தான், 2 ரூபா பில் ஆச்சு. நான் காசை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரட்டுங்களா? என்ன விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் பாட்டு மாஸ்டர் பத்மநாதன் சாரோட பேரங்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? கையில என்ன வச்சிருக்க? வயலின். சரி அத இங்க வச்சிட்டு போ. ஐயோ என் தாத்தா திட்டுவாருங்க. அத இங்க வைக்கலனா என் தாத்தா என்ன திட்டுவாரு? வச்சிட்டு போ. பா பா போய் பணத்தை கொண்டா. பத்மநாபனுடைய பேரன். இந்த வயலின் உங்களோடதா சார்? கஸ்டமர் இதுங்க. ஆன்டிக் பீஸ் சார் இது. ஆன்டிக் பீஸ்னா என்ன சார்? இது ரொம்ப பழமையான வாத்தியம் சார், இதுக்கு வில மதிப்பே கிடையாது. அப்படின்னா எவ்வளவு இருக்கும் சார்? 2-3 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இதை நான் வாங்க போறேன். முதல்ல ஓனர் கூப்பிடுங்க. அவரு ஊர்ல இல்ல சார். இல்லையா? ஆமா சார். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க சார், இது என்னோட கார்டு. சரி. அவர் வந்த உடனே முதல்ல என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். 1 லட்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, இது எனக்கு வேணும், இதை நான் வாங்கி ஆகணும். தட்ஸ் ஆல். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆண்டிக்னா என்னன்னு கூட தெரியாம எப்படி அந்த சொசைட்டில வாழ்றீங்க? கற்பூர வாசனை தெரியாம இருக்கிறீங்க. டேய் இங்க வாடா, இதை எடுத்து விடுங்க. அங்கிள் இந்தாங்க 2 ரூபா, என் வயலன் எனக்கு கொடுங்க. வயலடா? இங்கதானே எங்கேயோ வச்ச, காணாம போச்சு.
போச்சா காணாம போச்சின்னு சொன்னா தாத்தா திட்டுவாரு அதுக்கு என்னடா கண்ணா புது வயலன் வாங்கி தரேன் எனக்கு புது வயலன்ல வேண்டாம் அந்த பழைய வயலன் தான் வேணும் அது லட்ச ரூபாய் பெருமானம் உள்ளதாம் கவண்டா சொன்னதே லட்ச ரூபாய் பெருமானம் உள்ளதுன்னு எவனோ சும்மா சொல்லிருக்கான் சரி சரி அழுகே நிறுத்துடா இந்த இந்த 50000 வெச்சுக்கோ கடையில காணாம போனதனால தான் இதையே குடுக்குறேன் போ உன் தாத்தா கிட்ட சொல்லு நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை கண்ணா ஏமாத்துறது தப்பு இல்ல ஏமாந்து போறதுதான் தப்பு டேய் கண்ணா இந்த அப்பாவோட உயிர் நீ உன்னோட உயிர் இந்த அப்பா நாம ரெண்டு பேரும் தான் நிஜமே இந்த உலகத்துல மத்த எல்லாமே போய் தான் புரிஞ்சிட்டியாடா கண்ணா ஆ புரிஞ்சது கண்ணா ஏளையா பிறந்தது நம்மளுடைய தப்பே கிடையாது ஆனா ஏளையா செத்தா அது நம்மளோட தப்பு தான் ஆமாப்பா பணம் சம்பாரிச்சே ஆகணும் பணக்காரன் ஆகணும் ஓடலாம் வா 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 மோதி பாரே வா வா மோதி பாரே வா வா மோதி பாரே எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அடிச்சுக்கிட்டு வரோம் நீ நோவாம எங்க கிட்டயே வந்து அடிச்சுக்கிட்டு போக பாக்குற ஏய் எது அவன் கிட்ட வந்து சேரணும்னு இருக்கோ அது என்ன பண்ணாலும் அவன் கிட்ட தான் வந்து சேரும் டோடா டேய் புடுங்கடா வந்து டாடா மரியாதை எங்க கிட்ட இருந்து எட்டத குட்டுறா இதுல 100 ரூபாய் குறையுது பாறா எங்க கிட்டயே சுட்டுட்டு எங்க கிட்டயே 100 ரூபாய் குறையுதுன்னு சொல்ற கிண்டலாடா 100 ரூபாய் கம்மியா இருக்கு அத ஒழுங்கா குடுக்கலனா உங்கள வர்த்தன கூட இங்க இருந்து விட மாட்டேன் டேய் அவளை என்ன பேச ஊறுறீங்க ஏதாவது பண்ணுங்கடா எங்கடா அந்த 100 எங்க நீ ஒன்று வாடா டேய் டேய் ஹாஸ்பிடல்ல இருக்கிற எங்க அம்மாவுக்காக தான அந்த காசை நாங்க திருடணும் நான் சொன்னேன் அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்ல நீ சொல்றது நிஜம்தானா என் அம்மா மேல சத்தியம் ஹாஸ்பிடலுக்கு வந்து பாப்ப அம்மா இல்ல மவன செத்த நீ வா வாடா வா ஏய் வாடா நம்பாத நைனா இவங்கள சுத்தமா நீ நம்பாத உனக்கு இருக்கிற அம்மா சென்டிமென்ட்ட யூஸ் பண்றானுங்கடா நைனா நல்ல ஆளுடா இவன் குடுக்குறேன்னு சொல்றவனையும் கெடுத்துறவன் போல இருக்கே உண்மையா இது இவனோட அம்மா தான் யாருக்கு தெரியும் நைனா இவனோட அம்மா வேறனாலும் கட்டிரம்பா யாருக்கா இருந்தாலும் அம்மா அம்மா தான டேய் நில்றா நைனா இது உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடா கொஞ்சம் யோசனை பண்ணி குடுறா இந்தா டேய் நீங்க உண்மையாவே ரொம்ப லக்கி ஃபெலோஸ்டா சாமி மாதிரி புள்ளைய பேத்து வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆல் சொல்லுங்கடா தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும் எங்க பணத்தை அடிச்சு எங்களுக்கே கட்டிக்கிட்டு இருக்கான் உங்க ரெண்டு பேரையும் விட்டவே மாட்டேன் பாத்தியாடா நைனா
இதுதான்டா உலகம். கொடுத்த கையை காயறதுக்குள்ள மாறிடுறாங்க. இவனுங்க எல்லாரும் பச்சோதிங்க. இவனுங்க மாதிரி ஏமாத்துக்காரங்க மத்தியில வளரணும்னா நமக்கு சென்டிமென்ட்டே இருக்க கூடாதுடா நைனா. நைனா கொள்ளை அடிக்கணும் பணத்தை சுட்டணும் அவ்வளவுதான். நைனா இத நல்லது மனித நேயம் பரிதாபம் அக்கறை கருணை இதெல்லாம் ஒண்ணே இல்ல. இருந்தாலும் நமக்கு வேணாம். நோட்டம் மடியில் ஒரு காலத்துல டைனோசர் இருந்தது இல்ல, அதுக்கப்புறம் அது காணாம போச்சா இல்லையா? ஆமா, கண்ணாம்பா, சாவித்திரி, அஞ்சலி தேவி, அதுக்கப்புறம் உங்க அம்மா. உங்க அம்மாவோட லாஸ்ட் நைனா. இப்ப வந்து டைனோசர் கேட்டா எப்படி கிடைக்கும் நைனா? இப்ப இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நம்ப முடியாது நைனா. எவளும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாளுங்க. எப்ப எவ யாரு கூட ஓடி போவான்னு சொல்லவே முடியாது நைனா. தேடுகிறான்.
என்ன ஆச்சு? உன்னை பார்த்துட்டங்களா? இல்ல. அடுத்த ட்ரெயின் பிடிச்ச ஜோத்பூர் வந்துரு. நீ எதுக்கும் பயப்படாத. இறங்கின உடனே எனக்கு கால் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அம்மா என்ன தமிழா ஆமாங்க தேங்க்ஸ் அம்மா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமாமா எனக்கு இந்த கேமராவுல இந்த இடம் முழுக்க தெரியற மாதிரி போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா எடுத்து தரியா எடுத்து தரங்க அட கைய குடுமா ஆதே ஹேண்ட் தேது பாத்து பாத்து இந்த அம்மா கேமரா ஒரு நிமிஷம் இருமா கொஞ்சம் இருமா இதுவரைக்கும் எடுத்தல்ல இப்ப ஃபுல்லா எடு இரு ஜலோ ஜல்தி ஜாவ் ஜல்தி ஜாவ் எடுத்துட்டியா அம்மா போக்ரி பட விஜய் மாதிரி இருக்கல்ல அம்மா இன்னொரு சைடு பாக்க அப்படியே அஜித் மாதிரி இருக்கல்ல தரமையா போட்டோ எடுத்துக்கமா அம்மா நீ கூட இந்த Dressல செமையா இருக்க. உன்ன நான் ஒரு போட்டோ எடுக்கவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அட நான் எடுத்து குடுக்குற குடுமா நீ. நீ எதுக்காக கூச்ச பண்ற? உன் போன்ல உன்ன நான் போட்டோ எடுத்து குடுக்குற. இங்கே நில்லு. ஃபஃபினா ஃபஃபினா. கொஞ்சம் சிரிமா? அட சிரிமா. இன்னும் கொஞ்சம் சிரி. இப்போ இதுவரைக்கும் எடுத்தல்ல இப்போ ஃபுல்லா எடுக்கற. இரு. நல்லா சிரிக்கணும். சிரிமா. ரொம்ப நல்லா இருக்கு. உன் சிரிப்பு இந்த போன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா எங்க போனார மை போன் want machine what machine dollar printing machine you mean american dollar yeah here everybody check indian rupee no one check dollar you can print ishtathu kaachiko how much 2 lakhs no okay 1 lakh no no okay final press 50,000 no not at all dey 50 kudra achadichikala nee achadichiko I don't want பாக்கும் போது எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு நீ யாரு நான் இந்த ஊருக்கு புதுசுங்க நான் இப்போதான் வந்தேன் ஆஹா எனக்கு ஏதோ தெரியாது பாரு அப்ப எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓண்ண பயமா இருந்தது அந்த சூட் கேஸ்ல அப்படி என்ன இருக்குதுன்னு நீ பயந்த அப்படினா அதுல ஏதோ இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது கூட நான் தர மாட்டேன் அப்படினா அத புடிங்கிடுவேன் வேண்டாம் வேண்டாம் செய்யாதன்னு சொன்னா தான் அந்த வேலைய செய்வேன் ஒழுங்கா அத குடுத்துரு ஏய் குடுடா விடு 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 ஏய் விடு விடு
விடு. ஏய், இங்க பாரு. அம்மா! அம்மா, ஏறியது நீ எதடி அடிச்சு தொலைச்ச? போடு! எங்கடி இருக்க? நான் குருடாயிட்டா எங்க அப்பா அம்மா யாரையும் பார்த்துப்பாங்க. எங்க? கண்ண தோறந்த செத்தடி நீ எங்க இருக்க? அப்பா உண்மையா? இந்த பொட்டிக்குள்ள நிறைய வைரம் இருக்கணும். ஸ்ரீ சீனிவாசம், ஸ்ரீ வெங்கடேசம், வைரத்தை காட்டு, வைரத்தை காட்டு. வாழ்க்கை பூரா நாங்க உட்கார்ந்து சாப்பிட எங்களுக்கு நீ அள்ளி கொடுக்கணும். கடவுளே, 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 என்னடா நைனா இது? எல்லாம் பொம்பளைங்க ஐட்டமா இருக்கு. நான் உள்ள வச்ச கடவுள் இல்லடா நைனா. அவர் இருக்கிறது உண்மையா? இத்து போன துணியெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாரா? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான்டா. ஆமாம்பா. ஐயா கடவுளே. யார் இந்த சொட்ட? நைனா, ஒரு 10,000 ரூபாய் குடுறா, கொஞ்சம் செலவு இருக்குது. என்னது 10,000? அது எதுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா நீ, நான் என்ன உங்ககிட்ட குடிக்கிறதுக்காக காசு கேக்குற? இந்த போட்டோல இருக்கிறது யாரா? உன் அம்மாடா, நம்ம குலதெய்வம், என் பொண்டாட்டிடா. நாளைக்கு அவளுக்கு காரியடா. விடிய காலையில இருந்து ராத்திரி நேரம் வரைக்கும் வயசானவங்க எல்லாருக்கும் அன்னதானம் போடலான் இருக்க. குறைஞ்சபட்சம் அதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அதையெல்லாம் செஞ்சா தாண்டா காரியம் பூர்த்தி ஆகும். டேய் நைனா, நீ அதை எனக்கு நினைச்ச பாத்தியாடா? அம்மாவுக்காக தாண்டா நைனா. உன் அம்மாவுக்கு இது கூட செய்ய மாட்டியா? என் தெய்வம்டா அவ. டேய் நைனா, நீ என்னடா நினைச்ச? இவ எப்பவும் போல குடிக்கிறது கேக்குறான்னு நினைச்சியா? என்ன சொல்லிட்டேன்னு கண்ணு கலங்குற? அம்மாவை எழுந்து நானும் மனைவியை எழுந்து நீயும் எவ்வளவு வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற நம்மள போய் இந்த பாவி உலகம் திருடன் திருடன் சொல்றேன்னா? உன்னை விட நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாதுப்பா. அப்பா, இன்னைக்கு வரைக்கும் அம்மாவை எழுந்துட்டு நீ கல்யாணம் கூட பண்ணிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததும் கிடையாது. 10,000 50,000 வாங்கிக்கோ. அன்னதானம் செய்யறேன்னு சொன்னல, எது செய்யறதா இருந்தாலும் கிராண்டா செய்ய சொல்றேன். நைனா சொல்லு நைனா. ஐ அம் சோ லக்கி டு ஹேவ் யூ நைனா. லக்கி டு ஹேவ் யூ நைனா. தேங்க் யூ டா நைனா. உனக்கு அதுவே தான்டா நைனா. என்னடா என்ன விளையாடலாம்? ரம்மியா, 3 கார்டா இல்ல 7 கார்ட்ஸா? உள்ள வெளிய வா. என் புள்ள கட்ட அழுதான் 50,000. ஆட, இந்த போனை சுட்டதுல இருந்து போன் வந்துகிட்டே இருக்குதே. இத கட் பண்ண கூட தெரியலையே, என்ன பண்றதுன்னு பாரு. இதென்ன பெரிய விஷயமா? இப்படி மேல அழுத்தி இந்த பக்கம் இழுத்தா செத்து போயிடும். கொன்னுடு, கொன்னு போடுங்கற. டேய் நீ சீட்ட போடு. கார் அட போடுறா. ஒழுங்கா களைச்சு போடு. ये जो किला आपको दिख रहा है, ये पूरे 120 मीटर ऊपर तक उपलब्ध है. महाराजा मानसिंह ने इसे बनाया था. देयर आर सेवरल शांति एंड दिस वन. शांति மௌனி, ஒன்ஸ் அகேன். ஹே, என்னடி நீ எங்கத போன? நேத்து காலையில இருந்து உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஏன் போன் எடுக்கல? ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு எவனோ ஒருத்தன்
போன திருடிட்டான். எவனா ஒரு திருட பல வந்தமா என் சூட் கேஸையும் திருடிட்டு போயிட்டான். அப்ப ராத்திரி எல்லாம் எங்க இருந்தா? ஆல்ரெடி கல்யாணமானவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. நானும் எவ்வளவோ பிடிவாதம் பிடிச்சேன், ஆனா வீட்டுல எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கூட அப்பா கேக்கல. பெரிய அண்ணன கெஞ்சன, சின்னண்ண கால புடிச்சு கதர்ன, ஆனா யாருமே ஒத்துக்கல. அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. எப்போ ஒரு வார்த்தை கூட பேசாத அம்மா அப்பாவை எதிர்த்து நின்னாங்க. அவங்க செஞ்ச தப்பே அதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச எதையும் நான் தட்டி கேட்டதில்ல. இந்த ஊர்ல நீங்களும் இவனுங்களும் செய்யாத அட்டுழியமே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க? அவங்க சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு எத்தனை பேரை நடுத்தருவுல நிக்க வச்சிருக்கீங்க? ஒருத்தியவாவது மானத்தோட விட்டுருப்பீங்களா? கற்ப சூறையாடினீங்க, அவளுங்கள அதே இடத்துல வெட்டி கொன்னீங்க. இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய சொந்த பொண்ணையே கொள்றதுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு மனுஷன். இதுங்களை எல்லாம் பெத்ததுக்கு வெக்கப்படுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்களோட வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்னடி விட்ட ஓவரா பேசிட்டு போற? நீங்க பண்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செய்யறேன். சொத்து என் பொண்ணு பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிளை போட்டுருவேன். அதுக்கப்புறமா எவனுக்கு சொல்றியோ அவனுக்கா கட்டி கொடுத்துற. ஓ, வாழ்க்கையோட விளையாடுறியே, நீ விளங்குவியா? முதோ தடவையா ஒருத்தியன் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். நான் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில எவனுமே என்ன அடிச்சதில்ல. இவன் மட்டும் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா கொன்னு போட்டிருப்பேன். ஆனா தொட்டு தாலி கட்டிட்டோமேனு என்னால இவளை எதுவும் செய்ய முடியலடா. என்ன செய்ய சொல்றீங்க? என் நிலைமடா என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்களால முடியாதத நான் முடிச்சு காட்டவா? என்னடா செய்யறா? அம்மாடா மிஸ் ஆயிடுச்சு. வேணாடா மிஸ் ஆயிடுச்சுனா நீ இனிமே வீட்டுக்கு போக வேண்டாம். உனக்கு நான் இருக்க, நீ இங்கே இருந்துரு. நாங்க அம்பானி பரம்பர அஞ்சாறு கலமர ஆனந்தம் வளர்பிரதா. என்னதது கீழே கட்சது ஓபன் ஆகல? என்ன இருக்கு அதுல? யாருக்கு தெரியும்? ஹெல்ப் பண்றீங்களா? செய்யறோம், ஆனா அதுல எது இருந்தாலும் எங்களுக்கு பாதிக்கும். நல்லா இருக்குதே கதை. சரி, ஒரு வேலை பண்ணலாம். இது நான் பிளைண்டா அப்படியே வித்துறேன். 20,000 ரூபாய். இதுல என்ன இருந்தாலும் உனக்கு தான். எதுவும் இல்லனா பிளைண்டா வித்தா அப்படிதான். ஃபைனலா உன்ன சொல்றேன், 10. ஓகேவா? சரிடா குடு. டேய் போடா. இந்தா. கிளம்பு கிளம்பு. போடா போடா. இவ்வளவு ஈஸியா திறக்குதுன்னா இதுல ஒண்ணு இருக்கு போறது இல்லடா. அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். தர பாக்குறதுக்கு என்னடா இருக்குது? எல்லாம் பழைய திருடா பழைய திருடா பரதேசி போயில. இத போட்டுட்டு நீ ஆட வேண்டாம்னு சொன்னேன். எதுக்குடா காசு கொடுத்த? அது இல்ல, நான் சொல்றத கேளு. இங்க இமிடியேட்டா ஜாப் எல்லாம் கிடைக்காது. ரெடிமேட் ஜாப் தான் இருக்கு. என்ன மாதிரி கைட் ஆகுறது? டூரிஸ்டுங்க வருவாங்க, இங்க இருக்கிற கதைகள் எல்லாம் சொல்லி இடத்த சுத்தி காட்டுறதுதான் வேலையே. Are you can say anything you want to know, any story they will believe. Just maintain the rate 1500 to 1600 years. The more auntie, the better it is. You don't worry man, I will take care. Yeah, naan training tharen. Excuse me madam, neenga South Indian na? ஆமாங்க. அட நம்ம தமிழே, அங்க 80% டிஸ்கவுண்ட் சேல் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன இங்க உட்கார்ந்துக்கிறீங்க? அங்க போங்க.
இந்த பாவாடை சாதாரணமான பாவாடை இல்ல, இது இளையானா 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 கட்டினது. இந்த ப்ளவுஸ் யார் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 5% அதிகமாவே டிஸ்கவுண்ட் தரேன். ஏன் பொட்டி ஏன் துணி? இளையானாவோட பாவாடை வெறும் 1500 ரூபாய்க்கு. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. போனா வராது, பொழுது போனா திரும்பாது. என்னமா இந்த டிரஸ் எல்லாம் என்னோடது? அத நீ வாங்கணும். இதோ இந்த பெட்டி என்னோடது. ஏது இந்த துணி உன்னோடதா? இந்த கதையெல்லாம் விடாத பாப்பா, இது டிஸ்கவுண்ட் சேலுக்காக வந்திருக்கிற துணிங்க. யாரு வித்தாங்க சார்? நான் தான். என்ன செய்வ? ப்ளீஸ் சார், என்னோடது என்கிட்ட கொடுத்துருங்க. போலீஸ் கிட்ட கொண்டு போய் சொல்ல மாட்டேங்க. அப்படியா? போய் சொல்லி தான் பாரு. இது 1942 ஓட ப்ராடக்ட். இது ரொம்ப ரேர் ப்ராடக்ட். கிடைக்காதே. போனா வராது, பொழுது போனா திரும்பாதே. தயவு செஞ்சு கொடுங்க. அந்த பெட்டி என் அம்மாவோடது. என் அம்மா எனக்கு உயிருங்க. என் அம்மா ஞாபகார்த்தமா அதை வச்சிருக்கேன். அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார், அதை மட்டும் வித்துறாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. விக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் ஆ சேல நீ பாட்டு. நடுவுல இப்படி பேசுற பொட்டி அந்த புள்ளைதான். என் பெட்டி என்கிட்ட கொடுத்துரு. என்னதுங்க? ஒரே ஒரு முறை உங்க கண்ணல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துறேன். மை காட், அது தாங்க முடியாதுங்க. ஆஹா, நாங்க மட்டும் எப்படி தாங்கணும்? அந்த எரிச்சல் என்னங்கறதே உனக்கு கொஞ்சம் புரியும். அதுக்காக அது ஒரு தடவை அடிக்கணும். எடு ஸ்ப்ரே எடு. போனா போகுது. ஒரே ஒரு தடவை தான விட்டுறேன். முடியாது, நான் செத்து போயிடுவேன். சொல்றல்ல, எடு அத வெளிய எடு. ம், அத வெளிய எடுங்கற. க்ளோஸ் அப்ல வா. கண்ண தர, கண்ண தர. ஒழுங்கா கையெடு. முகத்தை மூடுன பேத்துருவ உன்ன. கிட்டவா கிட்டவா. பெப்பர் ஸ்ப்ரே பாயிண்ட உன் கண்ண நல்லா ஊத்து பாரு. உன் பேரு என்ன? பேரு வச்சாங்க. ஆனா வீட்டுல எல்லாரும் மௌனி மௌனின்னு தான் கூப்பிடுவாங்க. அது எப்படி மாத்துவாங்க? சரி கிட்டவா. கிட்டவான்னு சொன்ன. கிட்ட கிட்ட. ரெடி? 1 2 3. அழுகையிலே கருகி தடிய மனசு, உன் கண்ணீரிலே தொலைகி தடிய வயசு. நீ குலுங்கி குலுங்கி அழுகிற பொய் இதயத்தை காணோ. காரணங்க புரியவில்லை தவிக்கிற நானோ. ஏ அருவியாக பொங்கு தண்ணி சோபாவேதா, அதை பார்த்த உடனே பெரிய தண்ணி வந்திருந்தானா? அழுகையில உன் அழுகையில உன் அழுகையில கருகி தடிய மனசு, உன் கண்ணீரிலே தொலைகி தடிய வயசு.
கசக்கி கண்ணீர் விட்டாது ஏனோ எந்தன் மனச கசக்கி பிழிஞ்சு தட்டி பிக்கி பிக்கி குழந்தை போல நீ அழுதாது என் பெருந்த செல்வத்து பொட்டுக்கு தண்ணி கண்ணில் வச்ச மையோ கரைஞ்சு போவது வேணோ கரைஞ்சு போகாம நான் இருப்பேனோ வயசு நீ குலுங்கி குலுங்கி எழுதுறப்போ இதை எத்த காணோ காரணம் தான் புரியலை தவிக்கிற நானோ அவளுக்கு நீங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்திக்கு எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணுதான் நமக்கு வேணும். இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இதோ இந்த ஜெய்ப்பூர்ல தான் இருக்கணும். ஜெய்ப்பூருக்கு ஆளுங்களை அனுப்புங்க. இந்த விஞ்ஞான காலத்துல சோழியை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ இவ பேச்ச கேட்டு நாங்க ஜெய்ப்பூர் போகணுமா? உங்க பொண்ணோட செல்போனை ட்ராக் பண்ணா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சார், சோழிய குறைச்சி எடை போடாத. சோழி பிறந்து லட்சம் வருஷம் கழிச்சுதான் நீய பிறந்திருக்க. சோழிக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியாது. பேச வந்துட்டான் பேச்சு. நான் அவளையும் அவ சோழியையும் நம்புறவ. டேய், ஜெய்ப்பூர் நாகராஜனுக்கு போன் பண்ணு. ரன்வால் மகாராஜாவுக்கு 24 பிள்ளைங்க. அதுல 15வது புள்ள ராம் ரோதா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த கோட்டைக்கு பெரும் மேராகர். தினமும் அந்த ராஜாவுக்கு கோட்டை மேல உட்கார பழக்கம் இருக்கு. அது எங்கங்க? அதோ அந்த கடைசியில இருக்கு பாருங்க. அப்பாடியோ, அங்க உட்கார்ந்து அவர் என்னங்க செய்வாரு? அந்த புறத்தையே பாத்துட்டு இருப்பாராம். ஏன்? அவருக்கு அழகான 300 மனைவி இருந்தாங்க. 300 மனைவிகளா? அப்புறம் என்ன? அவர் கையில வச்சிருக்கிற நீளமான பைனாகுலர்ல பார்த்து அன்னைக்கு யார் அழகா தெரியறாங்களோ அவங்கள மேல வர சொல்லுவாரு. அடடடடட, பெரிய பைனாகுலர் வழியா பாப்பாரு. அந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு நல்லவங்க. அதே இப்போ வரதா புருஷன் என்ன பண்றான்னு பொண்டாட்டிங்க பைனாகுலர்ல பாப்பாங்க. அது வந்து இந்த ராஜாங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதே வேலையா தான் இருப்பாங்களோ. எங்க நம்ம பையன காணுமே? இங்க தானே இருந்தா, எங்க போனா? செல்லோ போய்டோம். செல்லோ, உங்க கைய தர பிடிச்சுக்க சொன்னவன என் பையன். சின்ன பையன் எங்க பாத்தீங்களா? இதோ சின்ன பையன் பாத்தீங்களா? போடா. அவன் என்ன கேட்ட அப்படி? நீ போய் கேடுடி. என்ன தெரிஞ்ச நான் பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? ஒரு பொண்டாட்டிங்கன்னு சொன்னதோ வாய் பொளந்து அப்படியே நின்னு பொண்ணை தொலைச்சிட்டீங்க. எங்க செல்லோ, எங்க இருக்க? நைனா, டூரிஸ்டோட பையன் கிட்னாப் பண்ணிட்ட. இவன் அப்பா அம்மா உடம்புல நிறைய தங்கம் இருக்கு நைனா. பிளாக்மெயில் பண்ணலாம் நைனா. என்னடா ஊன்னு ஒழுங்கா நில்லுடா. ஹலோ, இங்க டூரிஸ்டோட பையனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ எதுவுமே புரியல. பாக்க எப்படி இருப்பான்? அவனுக்கு 7 வயசு. ரெட் டி-ஷர்ட், ப்ளூ பேண்ட். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டி வரேன். நீ போலீஸ் கம்ப்ளைன்ட்ல ஏதோ கொடுத்துறாத. ஆல்ரெடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். சரிப்பா, நான் போய் பையனை ஒப்படைச்சிடுறேன். என்ன நைனா இது? நைனா, என் கேர்ள் ஃபிரண்ட் பிரச்சனை இருக்குது. அவ ஸ்டேஷன்ல இருக்கா?
நைனா, ஆஃப்டர் ஆல் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த டாடி அலட்சியப்படுத்துறியா? ஆமா நைனா, இவன் பண நைனா, அம்புட்டும் பணம். அந்த எண்ணத்தை இதோட கைவிட்டு. கைவிட்டுறதா? ஆமா. சரி கொஞ்சம் இரு, இந்த பொடிங்கட்ட ஏதாவது சில்லறை கில்லறை இருக்கதா நான் பாத்துக்கிறேன். ஏன்டா பையில சில்லறை கில்லறை ஏதாவது வச்சிருக்கிறியா, இல்ல அதுவும் காலிதானா? பத்து ரூபா தான் வச்சிருக்கியா? ஏன்டா குறைஞ்சது ஒரு நூறு ரூபாயாவது வச்சிருக்கலாம்ல? வாடா வா. என் பிளான் எல்லாம் நாசமா போச்சு. சே, இவன் ஏன் புள்ளதானா? ஒரு பொட்ட புள்ள கேட்ட உடனே நீ போய் கொடுத்துருவேல? என்னாச்சு? பட் இந்த அண்ணா இந்த அக்காவை லவ் பண்றாரு. அக்கா சொன்னதுனால இவர் டாடி கூட சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படின்னா உன் டாடி கிட்னாப்ரா? ஆ, பின்ன சிட்டி மேயர்னு நினைச்சு. அவன விட மோசமான ஆளு. நாங்களே திருடதா செய்வோம். இவங்க திருடங்கிட்டே ஆட்டிய போட்டுருவானுங்க. உன்னா நம்பர் திருடணுங்க. எப்படி இருக்கா பாத்தல? ஐ காண்ட் பிலீவ் திஸ். என்னமா என்ன சொன்ன? பாக் மேடம், யூ கேன் பிலீவ் திஸ். ஐ கேன் சிமான் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்கட். திஸ் இஸ் எஜுகேட்டட். நைனா, அப்பா இந்த போன் திருடனது இவர்தான். ஆ, புடி ஜெயில போடுங்க சார், ஜெயில போடுங்க. அப்படின்னா இவர்தான் உன் அப்பாவா? என்ன இது, இப்படி ஒரு ஃபேமிலியா? அப்புறம் என்ன மகாராஜா ஃபேமிலி நினைச்சியா? எங்க 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 கூட்டிட்டு போற? உன் பிள்ளைய ஒப்படைச்சிட்டல, இப்ப எங்க அப்பா உள்ள இருக்காரு. அவர் மேல கொடுத்த கேஸ் வித்ட்ரா பண்ணி வெளிய கொண்டு வா. என்ன வெளிய கொண்டு வான்ற? இவனை உள்ளே வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பேன். நீ மட்டும் இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணல, ஜோத்பூர தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு சுருங்கிடு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை ஜோத்பூர பத்தி நாங்க வெளிய அனுப்புறோம். என்னடா மிரட்டறியா? நீங்க சொல்றதா சரி, அதுக்கு மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். என்னடா பண்ணுவ நீ? குடுறா டேய். இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க அப்பா வெளிய வரலன்னா உனக்கு இதுதான் கடைசி நாள். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நாங்க உன்ன கொன்னுடுவோம். டேய் பணக்கார பருப்பு, ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு, இல்லன்னா உன்னை வெட்டி போட்டுருவான். வெட்டிடுவானா? மறுபடியும் சொல்றேன், நீ இந்த ஊர விட்டு வெளிய போக மாட்டேன். ஒழுங்க கேச வாபஸ் வாங்க. நான் காதலிச்சது ஒரு திருடனையா? அது எத்தனை நாள் எனக்கு ஏன் தெரியல. திருடன்றதுனால அழுகிறியா, இல்ல லேட்டா தெரிஞ்சிருச்சுன்னு அழுகிறியா? இத்தனை வருஷமா என் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறது இல்ல என் புள்ள. உன்னால இன்னைக்கு அவ என்னை எதிர்த்து பேசியிருக்கான். இன்னைக்கு உன்னாலதான் அவன் எனக்கு ரிவர்ஸ் ஆயிட்டான். இத்தனை வருஷம் நான் அவனை வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுச்சு. நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. நான் ஜெயிலுக்கு கட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நீ எதுக்காக வந்த? உன் பேக்ரவுண்ட் என்னடி? உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ எதுவா இருந்தாலும் என்னோட இதுக்கு சமமாக மாட்டேன். போட்டு தள்ளிடுவேண்டி. நான் நிஜமா சொல்றேன், சொடக்கு சொடக்கு போற நேரத்துல நான் உன கொன்றுவேன். யாரு தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். நான் சவால் விடுறேன், ஜோத்பூர்ல நின்னு சவால் விடுறேன், என் மேல சவால் விடுறேன், கூவம் பிரிட்ஜ் மேல நின்னு சவால் விடுறேன். கொன்றுவன் பாத்துக்க. கொன்றுவண்டி குள்ளச்சி, என்னடி பாக்குற? கண்ண நோண்டிடுவேன். ஏசி வருவாங்களா, மந்திரி வருவாங்களா, யாரு வருவாங்கன்னு பாக்குறேன். ஊரை விட்டு நீ போகலன்னா வெட்டிடுவேன். ஏய் புள்ள கத்திரிக்கா, உன்னையும் சேர்த்து வெட்டுவேன். அடியே நட்டக்கொக்கு, உன்னையும் இவளையும் இன்னைக்கே பலி கொடுத்துருவேன், இங்கேயே பலி கொடுத்துருவேன். என்னது என்ன சொன்ன? நன்னாக போறியா? ஆமா, ஆல்ரெடி வீட்ல 100 டென்ஷன் இருந்தனால தான் ஓடி வந்தேன். இங்க உன்னோட டார்ச்சர், உன் அப்பாவோட டார்ச்சர், என்னால இனிமே இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. ஐ வாண்ட் டு பிகம் a nun. அப்ப ஏன் நிலைமை என்ன? நான் எங்க போய் முட்டிக்கிறது? உங்க அப்பன் தலையில போய் முட்டிக்க. ஏய் மோனி, மோனி, Yes, my child. I want to become a nun. Who is he? He's my ex. இப்படி எக்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள வரக்கூடாதுமா? நாளைக்கு ட்ரைனிங் அப்போ செவரியர் குதிச்சு ஓடி போயிடுவேன்.
நான் அந்த மாதிரி போக மாட்டேன் ஃாதர். இது வரைக்கும் செவரேறி குதிச்சு போன அத்தனை பேரும் இப்படிதாமா சொன்னாங்க. அனுபவத்துல தான் நான் சொல்றேன். ஆவேசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாமா? ஃாதர் ஐ அம் சீரியஸ். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கும் நாளான்னைக்கும் யோசிச்சுட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு வா. சந்திக்கலாம். தேங்க் யூ ஃாதர். காட் bless you my child. In another 2 days I'll become a nun. சாமியோட இணைஞ்சிருவேன். சரி அது வரைக்கும்மா தேன் கூட இரு. என்னால இருக்க முடியாது. ஒரேடி அவருக்கு சொன்னேன். ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொல்றேன். இந்த ரெண்டு நாள் யாவது நான் நல்லவனா மாறலாம்ல? என்னமோ யாருக்கு தெரியும். இந்த ரெண்டு நாள்ல எனக்கே ஃாதர் ஆகணும் தோணுச்சுனா அதுக்கு அப்புறம் ஃாதர் ஆய் பிஷப் ஆய் போப் ஆய் உலகத்துக்கே சேவை பண்ணனும் தோணுச்சுனா இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் வாழ்க்கையே மாத்தும். நல்ல யோசி. இங்க பாரு பொறுமையா இரு. யோகா மெடிடேஷன்லாம் பண்ணு. அது எங்க கூட்டிட்டு போதா? அங்க போலாம். என்ன ஓகேவா? படாத கஷ்டம்லாம் பட்டு ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருந்தா குடிச்சிட்டு அவ வீட்லயே போய் பிரச்சனை பண்ணுவியா? அவ வாழ்க்கையே வெறுத்து கன்னியாஸ்திரி ஆக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஆயிட்டு போறா. நமக்கு பிடிச்ச தரத்தரம் போயிரும். வேணும்னா நானே அவள இமயமலையில எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். இன்னொரு தடவை என் முன்னாடி அவ இவனு சொன்ன அவ இவனு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்ற? வாடி போடி போக்கத்தவளைன்னு சொல்ல சொல்றியா? உன் நடவடிக்கை என்ன ரொம்ப கோவப்படுத்துது. அப்பானு கூட பார்க்க மாட்டேன். என்னடா என்ன வான் பண்ற மாதிரியே கையாட்டிக்கிட்டு இருக்க? என்ன மிரட்டி பாக்குறியா? அவனுக்கு சூனியை வச்சுட்டா? இப்பவே நான் அவகிட்ட பேசி ஆகணும். அவன் நம்பரை சொல்லு. நம்பரை சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன கோபம் வருது இவனுக்கு? காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. 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 ஓரக்கண் பார்வை என்னை கொல்லுதடி கண்ணே. நெஞ்சுக்குள் பாரம் ஒன்றை ஏறுதடி பெண்ணே. பாத கோலசம் என்னை தூண்டிலிட்டதிங்கே. என் நெஞ்சை கொள்ளை கொண்ட நீயும் போவதெங்கே? நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. சாய்ந்தாடவே மஞ்சம் வேண்டாமடி. சின்ன இடையோடு சரசங்கள் முடிவேதடி. மணிநீரம் இங்கே கண்ணாமன் சேர்ந்து காத செய்தி சொல்ல. தாபம் கொண்ட இந்த மோகங்கள் தீப்பாயே. பெண் மௌனம் கண்ட பின்னே ஆணச்சம் போகும் மெல்ல மெல்ல. முத்தம் விட்டு என்னை நீ சொர்க்கம் சேர்ப்பாயே. காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல. 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 நைனா எங்கப்பா சிக்கிக்கிட்டு இருக்க? புயல்ல சிக்கிட்டு இருக்க நைனா. என்னது புயல்லியா? ஆமா நைனா. யாரோட? நானு என்னோட டைனோசர் நைனா. ஓஹோ, அப்ப அந்த புயல் கரைய கடக்காது நைனா? ஆமா நைனா, சரியா சொல்றேன். இதெல்லாம் என் தலையெழுத்துடா. நானு விஷமிட விரத்தேந்தி தொட இன்மை தாளாமல் நோகாமல் பூக்கின்றதே. மாலை மஞ்ச
நெஞ்சத்திலே சுகம் தீராதடி நான் அறியாத பாடங்கள் நீ சொல்லடி நான் சேர்த்து வைத்த பருவம் தோல் சாய்ந்து மெல்ல தஞ்சம் கொள்ள கட்டி இழுத்தி என் மேலாடையாவாயே தீயாயூரும் உள்ளே அடையாத காதல் நிலைமை வேகம் அள்ளித்தர வேண்டும் நீ வஞ்சம் செய்யாதே காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே பூல 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 கண் பார்வை என்னை கொல்லுதடி கண்ணே நெஞ்சுக்குள் பாரம் ஒன்று ஏறுதடி பெண்ணே பாத கொலுசும் என்னை தூண்டிலிட்டதிங்கே என் நெஞ்சை கொள்ளை கொண்டு நீயும் போவதெங்க காதல் நீலா நீலா நெஞ்சுக்குள்ளே ஊழ 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 12 8s are 96 96 96 12 9s are 108 108 12 10s are 120 very good hello atta nanda na oru payana love pandren அந்த பையன் என்ன பண்றான் என்ன செஞ்சாலும் தைரியமா செய்வான் பேர் என்ன ராஜா முழு பேர் என்ன தெரியாது அவங்க எந்த ஊரு இந்த ஊர் தான் ஜோத்பூர் அவங்க சொந்த ஊர் எது அதுவும் தெரியாது உனக்கு என்னதான் தெரியும் சொல்லு எனக்கு தெரிஞ்சது அவன் மட்டும்தான் ஜோசி பையா வணக்கம்ப்பா வணக்கம் வாங்க ஜோசி பையா மேரா ஃபோன் கரா போகையா மூணு பீஸ்ல ஓகையா இந்த சிம் கார்டை ஏன் நையா ஃபோன் மே டாலு அப்படினா இதை கட் பண்ணிரலாமா ஓகே கட் பண்ணிரலாம் பெகலே ஆன் பண்ணிரலாம் என்ன இவ்வளவு மெசேஜ் வருது மரியாதையா வீட்டுக்கு வா பெரிய அண்ணா வேர் ஆர் யூ டா ஐ எம் ட்ரையிங் யுவர் மொபைல் சாந்தி அம்மா நீ எங்கிருந்தாலும் பிடிச்சிரு சின்ன அண்ணா அவன் மொபைல் ஆன் ஆயிடுச்சுனே அவளுக்கு ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ண மோனி மோனி எங்க இருக்கு சொல்லு உன்னதான் கேக்குறேன் ஹலோ ஹலோ என் பேரு மௌனி இல்ல என்னோட பேரு முரளி உன்னோட பேர் என்ன சின்னண்ணா யாரா நீ என் தங்கச்சி எங்க தங்கச்சி வேணுமா சின்னண்ணா ஆமா அவ்வளவு அர்ஜென்டா சின்னண்ணா எவன்டா பேசுறது உன் தங்கச்சியை கொடுத்தா எவ்வளவு தருவேன்னு சொல்லுங்கண்ணா சொன்னீங்கன்னா பேசலாம்ண்ணா அவன் பணம் கேக்குறான் இவ்வளவு வேணுமா தூக்கி வீசுறான் அஞ்சு லட்சம் தரேன்டா தங்கச்சி இருக்கிற இடத்த சொல்றதுக்கே அஞ்சு லட்சம் தரேங்கிறியே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா போன போகுது குடுத்து தொலை பத்து தரேன் சொல்லு நீ ஓபனிங்கே பத்துல ஆரம்பிச்சிருக்கா நான் 20 வரைக்கும் போவேன் சின்னண்ணா சரிடா நீ போன ஆன்லே வை நான் 20 லட்சம் தரேன் அதுவும் ஒரு மணி நேரத்தை தரேன் நீ அங்கேயே இரு ஆகட்டும் சின்னண்ணா நீ எங்க இருக்க மார்க்கெட்ல அதான்டா எந்த மார்க்கெட்ல பீட் பீட் ஜவார் செக்கல் மே பார் இட்லி மே சாம்பார் திஸ் இஸ் ஜோத்பூர் மார்க்கெட் மார்க்கெட் அவ எங்க இருக்கா லொகேஷன் ஜோத்பூர் ஆனா இவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றான் ஜோத்பூர் ஜோத்பூர் ஜோத்பூர்ல இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி சீக்கிரம் ஃபோன் பண்ணு இந்த ஆள் பேர் தான் மொல்லி கேஷ் எங்க பேக் எங்க டிடி கொண்டு வந்திருக்கியா வாங்க மாட்டேன் கித்னா சாயே 20 லட்சம் சாயே
20 லாக் ஓன்லி 20 லாக்கா चलो பக்கவா சொல்றேன் ஓன்லி கேஷ் டேய் டேய் அடிக்காதீங்க டேய் பாலி தாங்க முடியல டேய் அடி முடிங்கடா டேய் சொல்லடா டேய் இப்படியேடா போத்துறீங்க மோனிகா சொல்ல பால் தெரியாதுடா சொல்றேன் அந்த புள்ள எங்க இருக்கா அத சொல்லிட்டு டேய் டைடா மோனி कहां है அத தெரியாதுன்னு சொல்றே நல்லடா பால் அடே இவ பையோட கேர்ள்ஃப்ரெண்ட் ஐயோ கத்தி कहां तेरे बेटा அம்மா தெரியாது 40 क्या ये 40 40 இது வேலை கேக்கதனா குத்தி சொல்லிட்டல சொல்லிட்டலப்பா நான் சொன்னது உண்மைதா ये ஃபேமிலி பத்தி நான் உனக்கு சொல்லணும் ये வாழ்க்கையில நான் விரும்பற ஒரே ஒரு ஆள் என்னோட உன் கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கல்ல அவ பெரிய ஜுராசிக் பார்க் அவ வீட்ல இருந்து ஓடி வந்துட்டா போல இருக்கே நான் 20 லட்சம் கேட்ட உடனே அவ சின்ன அண்ணன் குடுக்குறேன்னு சொன்னான் ஆனா ரவுடிக்கு வந்து என்ன துவச்சி போட்டுட்டு பணத்தை கொடுக்காம உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கானுங்க 20 லட்சம் கொடுத்தா தான் பொண்ண ஒப்படைப்பேன்னு சொல்லிரு பீ கேர்ஃபுல் நைனா காட் பிளஸ் யூ ஏய் மறுபடியும் அம்மாடா நம்ம குல தெய்வம் ஏ போட்டாடிடா நாளைக்கு உங்களுக்கு காரியடா இந்த பொறுக்கே தான் லவ் பண்ற நீயா இவன மாதிரி ஒருத்தனை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் என்னங்க வர சொன்னியா ஏண்டா டேய் உண்மையா உன்ன லவ் பண்ண பொண்ண கேவலம் காசுக்காக விக்கணும்னு பாக்குற என்ன தாய்டா உன்ன பெத்தவ Thank you.
எதுக்கு பழுதுட்டு இருக்க? அவன் யாருன்னு தெரிஞ்சு போனதுனால அசிங்கப்பட்டு அழுதுட்டு இருக்கியா? எல்லாத்தையுமே தைரியமா செய்யக்கூடியவன் சொன்ன இதானா? இருந்தாலும் அவன் நல்ல வந்தான். பைத்தியக்காரி, அந்த அபிப்பிராயத்திலிருந்து முதல்ல வெளியில வா. நேரத்துக்கு நாங்க வரலனா உன்னை அவங்க கிட்ட வித்திருப்பான். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆயிருக்கும்? அப்புறம் தர சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா பழைய பாக்கியோட சேர்த்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பிசினஸ்ல 20 லட்சம் ரூபாய் போயிருச்சு. சீட்டாட்டத்துல பழைய பாக்கி எல்லாம் நான் நாளைக்கு கொடுத்துறேன். நைனா. என்ன நைனா? மனசே சரியில்லை நைனா. உன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கணும்னு தோணுது. ஆமா நைனா, நாம தண்ணி அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நைனா. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டமே அடி வாங்கிருச்சு நைனா. நைனா சரக்கு தான் நமக்கு மருந்து நைனா. வா. சியர்ஸ். வெற்றிகரமா ரெண்டாவது பெக்கு நைனா. இன்னையில இருந்து நமக்குள்ள கேப் வராம லைஃப் லாங் நாம இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்தா கத்திரிக்காய் தொக்கு தொட்டுக்கோ நைனா. என்ன நைனா? அம்மா எப்படி செத்தாங்க நைனா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ மறந்துட்டே இருக்கிற நைனா. அம்மா ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டா நைனா. எனக்கு புரியுது நைனா. ஜாண்டிஸ் தானே? 4 நாள்ல சரியா போயிருக்குமே நினைக்கிற, ஆனா அது ரொம்ப டேஞ்சர் நைனா. அம்மாவை தூக்கிட்டு நான் சுத்தாத ஆஸ்பத்திரி இல்ல நைனா, பார்க்காத நர்ஸ் இல்ல நைனா. என்னால காப்பாத்த முடியல. அம்மா ஒரு தேவதை நைனா. எதுக்கு நைனா இப்ப பெல்ட் அவுக்குற? உன் பேண்ட் டைட் ஆயிடுச்சா நைனா? ஆட என்ன நைனா, பெல்ட் கையில எல்லாம் எடுத்து சுத்திக்கிற நைனா? என்ன நைனா? ஐயோ ஐயோ, அப்பா அப்பா, எதுக்கு இப்ப அடிக்கிற நைனா? எதுக்கு அடிக்கிறது சொல்லிட்டாடி. ஐயோ கடவுளே, நான் உன்னோட நைனாடா. அடமாவி, ஐயோ ஐயோ, உன் அம்மாவை எங்கேயாவது பாத்தியாடா நைனா? என்ன? தூக்கிட்டு வந்த உன் அம்மா உசுரோடு இருக்கிறது தெரிஞ்சா நீ போயிடுவியோன்னு பயந்துதா நான் சொல்லல நைனா. வேண்டாம் நைனா. சாரி நைனா. சாரியா? பிறந்ததுல இருந்து நான் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கேன். என் அழுகைய பார்த்து கூட உனக்கு சொல்லணும்னு தோணலல்ல? மதர் பிராமிஸ் எனக்கு அப்படி தோணல நைனா. எனக்கு உன்னை பார்த்தா அப்பான தோணல. உன் பழப்ப நீயே பாத்துக்கோ, நான் என் அம்மா கிட்ட போறேன். நைனா. ஐயோ வேண்டாம், நீ அம்மா கிட்டே போயிரு நைனா. காட் பிளஸ் யூ. ரைட் டைத்து கரெக்டா போயிடு. இனிமே உனக்கு எனக்கு எதுவும் இல்ல. தப்பி தவறி கூட என் கிட்டயும் அம்மா கிட்டயும் வந்துடாத. வந்த கொன்னுடுவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி மதிக்காம நீ ஓடி போன, இன்னைக்கு ஏன் பொண்ணு உன்ன மாதிரியே ஓடி போறதுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? ஐயோ அண்ணே, அவ வாழ்க்கை அவ விருப்பப்படி வாழ விடுங்க. யார் வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவளை எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்னடி பத்த சப்போர்ட்ல ஓவரா துள்றியா? இன்னொரு தடவை வீட்டு வாசப்படைய தாண்டின உன்ன எதுவும் செய்ய மாட்டேன். ஒத்தைய முடிச்சிருவேன். ஓடி. நீ யாவது சொல்லுடா, அவள ஒண்ணு பண்ண வேண்டாம் சொல்லுடா.
என்னையா நிலவரம் அவங்களை பிடிச்சிட்டீங்களா இல்லையா பிடிச்சாச்சிங்க போட்ல எப்ப ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க சீக்கிரமா பண்ணிடுவோம் ஐயா ஏ அண்ணன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்றாங்க அவத்துக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக அவள அடிக்குறாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் அவளை காப்பாத்தணும் கம்ப்ளைன்ட் குடுக்குறீங்களா ஆ குடுக்குறேன் அந்த பொண்ண கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா கம்ப்ளைன்ட் எடுத்துக்கறேன் சரியா சார் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு அவ இங்க வர சூழ்நிலையில இல்ல வீட்ல கட்டி போட்டு அவள அடிச்சிட்டு இருக்காங்க என்ன நீ சொன்னா நான் நம்பிடுவனா இங்க பாரியா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீ திங்கறது பப்ளிக்கோட படத்துல அந்த பப்ளிக்க ஏதாவது பிராப்ளம்னு வந்தா பாருங்கயா அத விட்டுட்டு நீங்களும் அவங்கள மாதிரி மிருக மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க என்னடி ஓவரா பேசுற அம்மா மேலே கை வைக்கிறியா அம்மாவே அடிக்கிறியா பண்ணிருவீங்களா சுடுங்கடா எனக்காவது ஷூட் பண்ணிருக்கீங்களா பழக்கம் இல்லல்ல உங்களெல்லாம் இப்படி இல்லடா இப்படி இல்ல எங்க அம்மாவை அடிக்கிறேனே இரு வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நீ காலே அப்படி மட்டும் எதுவும் பண்ணாத இத அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புனா உன் வேலை என்னாகும் தெரியும்ல அது இல்லப்பா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க அதனால கோவத்துல அடிச்சிட்டேன் சாரி சொல்லு என் அம்மா கிட்ட சாரி சொல்லு சாரிமா பாங்கம்மா எனக்கு செஞ்ச தப்பு உணர்ந்து திருந்தி வந்திருக்க எனக்கு மௌனி வேணும் மௌனி வர மாட்டா நான் வர விட மாட்டேன் இங்க பாருங்க இங்க பாருங்க ஏமா ஏங்க என்ன கொஞ்சம் நம்புங்க எனக்கு மௌனினா உயிர் மௌனி இல்லாம என்னால வாழ முடியாது அம்மா உங்க கிட்ட தான் சொல்றேன் என்ன அம்மானு கூப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னேன் மௌனிக்கு அத்தைனா எனக்கு அம்மால எவ்வளவு கோவப்பட்டாலும் உங்களையும் மௌனியையும் விட மாட்டேன் முதல்ல மௌனிய அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வருவேன் கல்யாணத்தை நிறுத்துவேன் அது என்னால மட்டும்தான் முடியும் இந்த ஊர்ல என்ன தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரே இல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க எல்லாத்தையும் நிறுத்திடுறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே கிளம்பிடுறேன் என்ன நான் உங்களோட புள்ளன்னு ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுங்க போதும் என் உயிரே போனால அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேன் நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல கமிட் ஆயிட்டேன் நீங்களும் ஊர் முன்னாடி கமிட் ஆயிடுங்க போதும் அவங்க எல்லாம் வந்தா பார்த்து பயப்படுவாங்கல்ல நீங்க பாருங்க நீங்க இப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா மௌனி வாழ்க்கை தான் பாழா போகும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஐயோ அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அங்கே நில்லு போட வெளியில போ அம்மா அந்த போட்டோல யாரு என் பிள்ளையோட போட்டோ அப்புறம் மாலை போட்டிருக்கீங்க ஜாண்டிஸ் வந்து சின்ன குழந்தை இல்லையே என் புள்ள செத்து போயிட்டான் உங்க முன்னாடியா செத்தா என் புருஷன் போன் பண்ணி எனக்கு சொன்னாரு அந்த ஆள
சரி பரவாயில்ல செத்து போன புள்ள வந்துட்டேன்னு சொல்லுங்க இவங்க எல்லாரும் நம்புவாங்க போட அம்மா 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 கதவை திறங்கம்மா அம்மா அம்மா யார் பனி அம்மா லட்சுமியோட பையன் என்ன சொல்ற லட்சுமி பையன் சின்ன வயசுலயா இருந்துட்டானே இல்லம்மா நான் உசுரோட தான் இருக்கேன் இங்க பொதுவாக்கார அப்ப என்ன அப்படி சொன்னான் அம்மாவும் அதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் அம்மா இல்லாம அழுதேன் இப்ப கிடைச்சு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது சொல்லுங்கம்மா அம்மா லட்சுமி அம்மா இவன் உங்க பிள்ளையாமா உங்க புள்ள வந்திருக்கான் கதவை தரமா லட்சுமி அம்மா எனக்கு புள்ளையே இல்ல இவன் என்னோட புள்ள கிடையாது சார் வணக்கம் சார் நீ உன் அம்மாவை பாத்தியா நான் ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டேன்னு சொன்னியா ஆமா ஏன் உன் அம்மாவை இன்னும் நல்லா அளவிக்கலாமேன்னு அப்படி சொன்னேன் உனத்து அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா ஆள் ஆளுக்கு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா கேப்பையா நீ நீ பண்ண வேலை அப்படி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவேன்றாங்க சோறு தண்ணி இல்லாம நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கேன் என்ன இல்லையா உன்ன உன்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் எனக்கு தோன்றப்பலாம் போன் பண்ணுவேன் போன் ஆன்லே வை சரி நைனா தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா நம் இருவருக்கும் உள்ள பந்தம் உன் கருவறை கேளாத சொல்லும் என் உயிரணு எல்லாம் எதுக்காக என்னை மடியினி சுமந்தாய் உனக்காக அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா மறந்து புட்ட நியாயம் என்ன பாறையாக மனசு மாற நானும் செஞ்ச பாவம் என்ன வெள்ளி கிண்ணத்தில் நீய சோறு போட்டு வண்ண நிலவை எனக்கு நீயும் காட்டவில்லையா பேச மௌனம் என்ன கொல்லுதம்மா அந்த நிலவை கேளு உண்மை சொல்லுவம்மா அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா ஏலோ 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 பொன்னு ஊஞ்சலோ ஏலோ 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 அம்மா உன் கோபம் பொய்யானதோ ஓ உள்ளம் உனை தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா
மனசில் என்ன உன்னை பிரிச்ச விதியை என்ன சொல்ல நியாயம் என்ன பாவம் என்ன புத்தி சொல்ல யாரும் இல்ல கூட சேர்க்கையில நானும் சேர்ந்தாய் என்ன அடிச்சு திருத்த நல்ல தாயும் இல்ல தப்பா வளர்ந்த ஒரு பாவி நானே நீயும் வேணா உன்னா என்ன சொல்லுவேனே அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா ஏலோ 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 உந்தோடும் எனக்கு பொண்ணு ஊஞ்சலோ ஏலோ 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 அம்மா உன் கோபம் பொய்யானதோ உள்ளம் உனை தேடுதம்மா எப்படி சொல்வேன் அம்மா குலசாமி நீ அம்மா மனதில் தொழுவேன் அம்மா நம்மிருவருக்கும் உள்ள பந்தம் உன் கருவறை கேளது சொல்லும் என் உயிரணு எல்லாம் எதுக்காக என்னை மடி நீ சுமந்தாய் உனக்காக அன்புக்கு ஏங்கும் எனக்கு நீதான் உலகம் தாயம்மா என்ன ஏன் தங்கச்சி பையனா ஆமா சார் அவ்வளவு பிரச்சனை பண்ணானா ஆமா சார் பய டேஞ்சரானவன் சார் அதோட அவனுக்கு வீடியோ எடுக்கிற பழக்கம் வேற இருக்கு நீங்க அவங்ககிட்ட ஜாக்கிரதையாவே இருங்க ஐயா உங்க தங்கச்சி பையன் உள்ளதான் வந்துகிட்டு இருக்கான் வணக்கம் அம்மோய் நான் தான் உங்க மருமக ராஜா ராஜா சின்ன வயசுலயே செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க அப்பன் தான் ஒரு டுபாகுர்னு உனக்கே தெரியுமே உங்க அப்பா எங்க நாலு நாளைக்கு முன்னாடிதான் என் அப்பா ஜானிசில் செத்து போயிட்டாரு சாவும் போது தான் உன்னை பத்தி அம்மாவை பத்தியும் சொன்னாரு அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் உன் பிள்ளைங்க எங்க காணும் வேலைக்கு போயிருக்கானுங்களா அது போட்டோம் அத்தை செத்துப்பிட்டாங்களா மாமா ஆனா ஊர்ல இருக்கிறவனுக்கு நீ தான் கொண்டன்னு சொல்றானுங்க என்னடே எங்க மாமாவை கொண்டாரு சொல்லுங்கடா உண்மை என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாம்ல வீடு வசதியா தான் இருக்குது இது யார் உங்க பொண்ணா ஓய் உன்னோட பேர் என்ன சொல்லே வாயில என்ன குழகடியா வச்சிருக்க பாரிஜாதம் ஆ பாரிஜாதம் அப்ப மௌனின் எல்லாரும் சொல்றாங்க ஆமா எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்ப என்கிட்ட அந்த பேரே சொல்லலாம்ல சர்டிபிகேட் பேர் எதுக்கு இருக்கு போ உள்ள போ மாமோய் உண்மையா வீட்ட பெருசா கட்டிருக்க மாமோய் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குமா மோய் உன் டேஸ்ட் அட்டகாசம் இந்த ஃப்ளோரிங் எல்லாம் அப்ப போட்டதா இல்ல புதுசா பா ஸ்மூத்தா இருக்கு மாமா கைய வச்சா வழுக்கிட்டே போகுது இவன் எதுக்காக உள்ள ஒதுங்குறான் நான் மாமா நீ மாமாவா ஆமா மாமா தான் அத்த புள்ள மாமா தானே அடக்கடவுளே என்ன சோழி மேல சோழி விழுந்திருக்கு இத பாத்தே ஆசந்துட்டியே என் வீட்டுக்கு வந்து பாரு அங்க இருக்கறத பாத்தீனா சரியா வழுக்கிக்கிட்டு போகும் நல்லா இருக்கு மாமா ரூம பெருசா நல்லா கட்டிருக்கேன்
என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நீ சூப்பர் மாமா. மொத்த சொத்தையும் நீ வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை எதுக்காக குடிசையில வாழ வச்ச? எனக்கு தெரிஞ்சாகணும். பதில் 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 வரலாம். என்னடா, நானும் உன் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஏகத்தானம் பண்ண எனக்கும் தெரியும். கொஞ்சம் குறைச்சுக்க. வந்த முதல் நாளே இவ்வளவு ஸ்பீட் எல்லாம் ஆகாது. நான் அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கேன். போ ஸ்பீடு தான் எனக்கு வந்திருக்கு. கைய கால வெட்டினாதான் குறையும். வெட்டிடலாம் மாமா, கொஞ்ச நாள்ல வெட்டிடலாம். ஐயா, வயல்ல ஒரு சின்ன சண்டைங்கய்யா. என்ன சண்டை? ஆமாங்க மாமாய், சண்டைனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நீ இங்க இரு. டேய், உன் பேர் என்னடா? பத்ரிங்க. பத்ரியா? வா வயலுக்கு போலாம். வா வாங்க. உங்க ஸ்டைல் பிரமாதம் சார். இவ்வளவு நேரம் உங்க மாமாவை திட்டிக்கிட்டே என்ன அடிச்சீங்கல்ல, அங்கதான் நான் விழுந்தேன். வந்த 5 நிமிஷத்துலயே எங்க சின்ன மாமா கட்டி பிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சியா? சார், இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுடைய ஃபேன் சார். நான் உங்க கூடயே தான் இருக்க போறேன். கூலி ஆளுங்களை கூட்டு வந்த சீன் காட்டுறியா? கூலி ஆளுங்க நீங்க எவனும் கிடையாது. சொந்த வயக்காரன நீங்க கூலி ஆளாக்குறீங்க. இந்த வயல் எல்லாம் அவங்களோடது. அறுவடை பண்றது அவங்க. ஆனா வர லாபத்தை மட்டும் நீங்க எடுத்துக்குவீங்களா? இதுல என்ன நியாயம் இருக்கு? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன எங்களே கேள்வி கேப்பீ? முட்டாள் மாதிரி பேசின அர்த்தம். நானே திமிரு புடிச்சவன், என்கிட்டயே சவுண்ட் விடுறியா? எங்க அம்மாவுக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக வந்திருக்கேன்டா. மாந்தோட்டத்துல கோடு கிடைக்கிறது என்னடா? அவங்களுக்காக எவனை வேணாலும் கிழிப்பேன். என் மாமா வீட்டு நடுவுல கோடு இல்ல, செவரைய கட்டுவேன். நீங்க யாரா கேக்குறதுக்கு? இவன் என் மாப்பிளையும் பூசப்படுங்கடா. நீ தெய்வம் போல வந்திருக்க. இவனுங்களை எவனையும் விட்டுறாத. விரட்டி விரட்டி அடி. ஹலோ. யோ, யார் யா அனுப்பி வச்சிருக்க? என்ன பார்த்து இந்த ஊரே நடிக்கிட்டு இருந்துச்சு. அதை இவன் கெடுத்துருவான் போல இருக்கு. இவன் என் அத்தை பையன் தானா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன செய்யறானா? அவன் நம்ம ஆளுங்க எல்லாரையும் பிரிச்சு மேய்ச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பிள்ளைய
ஏத்துக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவர் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காரு. சூப்பர் புண்ணிய பத்திங்க. மாமா, எப்பவும் ஒன்னா இருக்க வேண்டியது நீயும் நானும் தான். இவனுங்களாம் ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆடிக்கிறனே நீ ஃபீல் பண்ணாத. ஏய் கேட்டியா, அவன் சொன்னது உன் காதல விழுந்ததா? அப்பா, அவனை நான் கொன்னுறப்பா. அந்த ரவுடி பையல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் அடிச்சா இந்த ரேஞ்சில தான் இருக்கும்னு. தம்பியவே இந்த தொகை துவச்சிருக்கானே, அவனை நினைக்கும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அடிக்கணும்னு அடிக்கலங்க, தெரியாம அடிபட்டுருச்சு. பாருங்களேன், ரத்தம் கூட அவ்வளவு வழியில. ரத்தம் வரலன்னா பரவாயில்லங்கறியா? பரவாயில்ல தானுங்களே. சொல்லுங்க, அவனை வெட்டிட்டு வரேன். பொருள் கோடி தந்தாள், பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மெடிடேஷனா? பாபா ராம்தேவ் யோகா. ஓ ஃபேன்டாஸ்டிக். காபி எடுத்துங்க. பாப்பா வந்துட்டாலமே. ஆமா. சரி சரி. கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் மாமா, இப்ப இருக்கிற மைண்ட்ஸ் இல்லாம புதுசா ஒன்னு ஓபன் பண்ணீங்களமே. நீங்க பாரு மச்சான், நம்ம டைம் நல்லா இருந்தா இருக்கிற மைண்ட்ஸ் கீழேயே மைண்ட்ஸ் உருவாகும். அது கரெக்ட்டா மாமா. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. நேச்சுரலி. ஒரு சின்ன விஷயம், போட்டோல பார்த்ததோட சரி பாப்பாவை இன்னும் நேர்ல பாக்கல. ஒரு முறை கூப்பிட்டீங்கன்னா என்ன நேர்ல அறிமுகப்படுத்திக்கலான்னு. சரி துர்கா, தங்கச்சி கூப்பிடு. பாரு, நல்லா பாத்துக்கோ. எப்படி பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்ல, காட்ஸ் கிஃப்ட். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு, இப்ப உன்ன கொடுத்துருக்காரு. கடவுள் மனசு விசாலம். நான் கூட உனக்கு ஒண்ணு தரணும்னு நினைக்கிறேன். இது என் போட்டோ, உனக்கு மூடு வர சொல்லலாம், பார்த்துக்கோ. பின்னாடி என் நம்பர் இருக்கு, அடிக்கடி ஃபோன் பண்ணு. வாங்கிக்கோ, உள்ளே வச்சுக்கோ. எனக்கு செகண்ட் மேரேஜில் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணலையே, நான் என்ன பண்ணுறது? என் ஒய்ஃபு வேலைக்காரனோட ஓடி போயிட்டா? இட்ஸ் ஹேப்பன். எல்லாரும் என்ன, நான் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. காட் இட். எனிஹவ், நம்ம கல்யாணம் மைண்ட்ஸ்ல தான் நடக்கும். ஹனிமூன் மட்டும் டுமாரோ லேண்ட் பெல்ஜியம். டிங் சக டிங் சக டிங் சக டும் டும் டிங் சக டிங் சக டிங் சக டும் 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 டும். கல்யாணம் ஆனதும் 6 மாசம் காத்து இருக்கறோமா இல்ல உடனே போட்றலாம்? ஹனிமூன் போவாங்க இல்ல, அப்ப பாத்து பாக்கலாம். எப்ப முடிதோ அப்ப போட்றலாம். அம்மா லக்ஷ்மி அம்மா, உள்ள அழுகிறத பாக்கிறப்ப எனக்கு அழுக வருதுமா. உள்ள சேர்த்துக்கம்மா, சேர்த்துக்கோ. அம்மா கூப்பிடுறாங்க, போ போ, சீக்கிரம் போடா. நீ எனக்கு தேவைன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. நீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் முன்னாடியே உன்னை என் பையன்னு சொல்றேன்.
என்னோட அண்ணன் பொண்ண காப்பாத்து. ஆனா ஒரு கண்டிஷன், அவளை மறுபடியும் காதலிக்கிறேன்னு ஆரம்பிக்க கூடாது. இந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? உங்களால எவ்வளவு தர முடியும்? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்காக ஃபிக்ஸட்ல 10,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தேன். அது இப்ப மெச்சூர்டாயி எவ்வளவு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் தரேன். அப்படின்னா இனிமே நான் இங்க இருக்கலாம்ல? ஒரு நிமிஷம், என் அண்ணன் பொண்ணை நீ எப்படி வெளியில கூட்டிட்டு வரப்போற, அத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். வயலு, சொத்து இதுலாம் கை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அது உன்னோடது. அவனுங்க எல்லாம் ஏமாத்தி தின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சொகுசா வாழ விட்டுருவன்னு நினைக்கிறியா? ஒவ்வொருத்தனையும் தீர்த்துறேன் பாரு. என்ன பண்ணுவ? சாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்லட்டுமா? அவங்க தானிய கிடங்கி எரிச்சிடலாம். அவனுக்கு மீன் குளத்துல விஷத்தை கலந்துடலாம். 50 லாரி ஸ்பேர் பார்ட்ஸா பிரிச்சு பிரிச்சு வித்துடலாம். ஒவ்வொருத்தனையும் நிக்க வச்சு அடிக்கலாம். அந்த மாமனோட கண்ணை குத்திடுவோம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை அவன் பசங்க மேல ரேப் கேஸ் போட சொல்லலாம். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் 1000 சொல்லுவேன். ஏய், என்னடா இவ்வளவு அரக்கத்தனமா யோசிக்கிற? யாருடா உன்னை பெத்தவ? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? நமக்கு பணம் தான் முக்கியம். நமக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். தேவைப்பட்டா கைய கால கூட உடைப்போம். தேவைப்பட்டா என்ன யோசிச்சிட்டு இருக்க? மௌனி, அந்த ஏரியா பக்கம் கூட நீ போக கூடாது. சரி, சாப்பிடு. இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா என் அம்மா கையால நான் சாப்பிட்டேன். அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா எனக்கு என் அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல என் அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த சுகத்தை நான் இப்பதான் உணர்ந்தேன். அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஆரம்பத்துல நம்பல, ஆனா இப்போ நீ சொல்றத நம்புறேன். உன் கண்ணீரே அதுக்கு சாட்சி. எனக்கு என் அம்மான ரொம்ப பிடிக்கும். நீ வேணும்னு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க, வேற எதையும் கேட்கல. எனக்கு என் அத்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என் அத்தைய கொன்னுடுவேன்னு
அண்ணன் மிரட்டினாரு. எந்த அண்ணா? ராம் அண்ணா. இப்ப அவன் எங்க இருக்கான்? கீழ் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவனை தான் பாக்கணும்னு நினைச்சிருந்த, பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா வேணாம் மாமா. டேய் டேய் கெந்திரி சார், நீங்களா? ராமோட ரூம் எங்க இருக்கு? சார் அதான் சார். சரி எதுக்கு சார்? இறா சும்மா போய் பாத்துட்டு வரேன். சார் வேணாம் சார், சார் இருங்க சார். சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். அவன் மனுஷனே இல்ல சார், ராட்சசன் சார். சார் வேணாம் சார். சார் மாமா ஓகே கேட்க மாட்டேங்கிறாரு. மாமா மாமா நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு, எல்லாரையும் பார்த்துட்டேன், உன்னை மட்டும் தான் பார்க்கல. ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யாராணே? நான் தான் ராஜா. ராஜா? டேய் சிவா, நீ சொன்னது இவன் தானா? டேய் தம்பி, நீ சொன்னது இவன் தானா? அவன் நான் தான். அடுத்த ராத்திரியில ஏன் வீட்டுக்குள்ள எப்படா வந்த? ஏன் இது உனக்கு மட்டும் தான் வீடா, எங்களுக்கு இல்லையா? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் எதிரிலேயே நிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? டேய் மாமா அவனை போட்டு தள்ளுறா. மாமா என்னையா சொல்றீங்க? ஆமா போட்டு சொல்றீங்களா? மாம சொல்றேன் தம்பி, பெரிய தம்பிய கொண்டுடாதீங்க, விட்டுடுங்க தம்பி. செத்துருடா, உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், ஏறிக்கிறதுக்காக இல்ல. என் விஷயத்துல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், உன் மேல காலை போட்டுட்டு படுக்கணும்னு வந்தேன், ஆனா எங்க உனக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. எனக்கு என் பிள்ளையோட பிறந்த நாள், ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு இப்படிதான் அழுவீங்களா? ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். எவ்வளவு அழுத? என்ன கேட்ட? உன் பிள்ளைக்காக நீ எவ்வளவு அழுதன்றத நான் தெரிஞ்சுக்கணும். சொல்றியா? நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உன்கிட்ட சொல்றேன். மனுஷன் அனுபவிக்கிற வலிய டெல்ஸ்ல எடை போடுவாங்க. பல்லு வலி 10 டெல்ஸ். யாராவது நம்மள கத்தியால குத்திட்டாங்கன்னா அது 20 டெல்ஸ். ஒரு மனுஷனோட உடம்பு
40 டெல்ஸ் வரைக்கும் தாராளமா தாங்கும். ஆனா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற பிரசவ வலி இருக்குதே, அது 57 டெல்ஸ். அதனாலதான் 9 மாசம் உன்னை சுமந்து பெத்தண்டான்னு சொல்லி ஒவ்வொரு தாயும் அழுவா. அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த புள்ள அந்த தாய்க்கு முன்னாடி செத்து போயிடுச்சுனா அந்த தாய் அனுபவிக்கிற வலியை கேதால அழுக்க முடியும்? யாருக்கு தெரியும்? அது அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு என்னைக்காவது குழந்தை பிறந்திருக்கா, அது செத்திருக்கா, இதெல்லாம் தெரியறதுக்கு என்ன? உன் பையன் லைன்ல இருக்கான். எனக்கு பண்ணாம உங்களுக்கு எதுக்கு பண்ணா? அவனே கேளு, ஒரு முறை வாங்கி பேசு. நைனா, குட் மார்னிங். நைனா, என் பர்த்டே இன்னைக்கு April 10. நைனா, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு March 10. நைனா, அண்ணா அம்மா இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்றாங்களே. இன்னைக்கா? அம்மா சொன்னா கரெக்ட் தான் நைனா. இந்த பொம்பளைகளுக்கு வேற வேலையே இல்ல நைனா. தேவையில்லாத டேட்டா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோளுங்க. அவங்க சொன்னா கரெக்ட் தான். குத்துறானுங்களா? உன்னை குத்த சொல்லி பாடம் கொடுத்ததே நான்தான். ஒருத்தன் பார்த்து வேகமா ஓடி வர்றான். அழுக வருதா உனக்கு? அழுக வருதா? இந்த 4 நாள்ல நீ இவ்வளவு அழுதுனா எங்க அம்மா இத்தனை வருஷமா எவ்வளவு அழுதுருப்பாங்கன்னு தெரியுமா? இந்த பையன் கல்லால அடிக்கிறானா? ஐயோ ஐயோ, அட கடவுளே, நைனா உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நைனா உன்னை பாக்கடாக்கியே வர்ற. நைனா நறுக்கிடுவேன். உனக்கு கண்ணுல பட்ட உன துண்டு துண்டா நறுக்கிடுவேன். சார், குடிமொழிக்கு போச்சு சார். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வந்திருக்காங்க சார். சார், சின்னம்மா சொல்ல சொன்னாங்க நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்திங்களோ தெரியாது, நிறுத்தணும் சார். அந்த ஸ்பைடர் பாபு சம்பந்தமே வேணாம் சார். சார், ஏதாவது செய்யுங்க சார். இங்க பாரியா சார், 12:05 முகூர்த்தம். சரி சார். அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ள வந்தா போதும் சார். அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவார் போல சார். பயங்கர ஸ்பீடா ரெடி ஆயிட்டு இருக்காரு. Look at the face in the mirror. Ra ra ra. Ra ra ri ra ri. Hey, யார் நீ? என்னோட ஃபேஸ் வச்சிருக்க? என் ஃபேனா? நான் ஊ ஃபேன் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறல அந்த பொண்ணோட ஃபேன். ஓடி முழுகிடுச்சு அவ லவரா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டிய. நானும் மௌனி காதலிக்கிறோம். எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு. ஓ, எனக்கு உன் லவ் ஸ்டோரி பிடிச்சிருக்கு. நீ கேக்குறதுல நியாயம் இருக்கு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருந்தாலும் அந்த லவர் அழுதாலும் சரி, கட்டாயப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். வெளியே வாழுவான், உள்ளார இவ்வாழுவ. அந்த நேரத்துல கதவுக்கு தாழ் போட்டு அந்த கிக்கே வேறப்பா. I don't want to miss that. கல்யாணம் வேணா.
எனக்கு அவ யாருனே தெரியல, இங்க கூட்டு வந்து இந்த பெண்டு பெண்டு எடுக்கிறானுங்களே. என்ன கிடைக்கும். என் மனசுல உங்க போட்டோவை தவிர வேற எந்த போட்டோவும் இல்லங்க. அடக்கடவுளே, அங்கேயே என் முகம், இங்கேயே என் முகம், அங்கேயே என் முகம். சந்தேகமே இல்ல, உன் பொண்ணு எவனோ ஒருத்தன் லவ் பண்றேன். இவன் என்ன என் போட்டோவை காட்டிக்கிட்டு இருக்க? போட்டோல மட்டும்தான் நானு சாங்கில அவன் தான் வருவான். ஒதுங்கி போகாதடா என் மச்சானே. காதல் ஆட்டத்தில் நான் டாப்பர். ஏ துண்டு பிடி கிழிச்சிட்டு ஏ தட்டா பிட்டா நீ போட்டு தாக்கு வட 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 அழகிடுக்கிட்டு வெளியில் ஒரு அவஸ்தை பல பல வட மின்னல் அடிக்கிற இனி எனக்கென வெவஸ்தை. பல்சு பாக்கறது இல்ல நீ டாக்டர். துண்டு பிடி கிழிச்சிட்டு ஏ தட்டா பிட்டா நீ போட்டு தாக்கு செம்ம சொக்கு செம்ம சொக்கு தூக்கு என் பேரை சொல்லி ஊரல்ல தாக்கு. அடிச்சா தூள் கிளப்பு தடுத்தாயார் பொறுப்பு பகைய வந்தவன பஞ்சாக ஊதுவா சீரு சிங்கமடா மனசு தங்கமடா துணிஞ்சே நிப்பாட்ட மலையோட மோதுவா. தோதா நீ வாரியா கம்பினால கம்பினால
இந்த ஊருக்கு ஏற ஹெலிகாப்டர்ல வருது. டவுட் வரக்கூடாது, டவுட்டுக்கு கூட டவுட் வராது. என்ன நடக்குது? இரு இரு சார், பிஸியா இருக்காரு. சாரா? யாரா சார்? என் ஊருக்கு வந்து என்னைய தடுப்பீங்களா? எவ்வளவு தைரியம்! ஹூ ஆர் யூ? ஏன் சிலம்புற? என்ன ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? எவன்டா நீ? அதுவே தெரியாதா? ஜஸ்ட் ஆஸ்கிங். இந்த ஊர் மண்டல மைண்ட்ஸ் இருக்கு. அல்ல அல்ல குறையாத அளவுக்கு இருக்கியா இங்க? அதை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இங்க கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. அதையெல்லாம் விவசாயம் கிட்ட வாங்கத்தான் வந்திருக்கேன். விஷயம் தெரிஞ்சா எவனும் அதை விற்க மாட்டான். தெரிஞ்சாலும் எனக்கு ஒண்ணு இல்லை. அவனுங்களை எந்த வகையில கரெக்ட் பண்ணணுங்கிறத பண்ணிட்டு எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். மைண்ட்ஸ் அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஏன்னா துபாய், கத்தார், ஓமன், நைரோபி இந்த நாட்டில எல்லாம் அவருக்கு ஆல்ரெடி மைண்ட்ஸ் இருக்கு. எஸ், அடேங்கப்பா, உத்தராஞ்சல்ல ஆல்ரெடி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க விவசாயிகளோட ஒரு மீட்டிங்கை வச்சு பேசிட்டீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஷிப்பை இப்பயே லாக் பண்ணிக்கலாம். எதுக்கு அவளை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் சொல்றது நிஜமா பொய்யன் டவுட்டை? ஜஸ்ட் ஆஸ்கிங். மைண்ட்ஸ் இருக்கு தம்பி. இத்தனை நாள் ஏடி சொல்ல? நீங்க என்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லையே. கேட்கலன்னா என்னடி? நீ சொல்லி இருக்கணும்ல. வாங்கிட்டு வாய மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க. நீ வாடா. உன்னோட எத்தனை ஏக்கரா? 2 ஏக்கர். உங்ககிட்ட எத்தனை ஏக்கர் இருக்கு? 4 ஏக்கர் இருக்குங்க. நாளைக்கு இதே இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன். ஓ, ஏய் நீ வா. விவசாயிங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ். தேங்க் யூ. நான் கூட அதுல எனக்கும் ஒரு ஷேர் வந்தாகணும். என் ஷேர் மட்டும் எனக்கு வரலன்னா ஊரெல்லாம் இந்த விஷயத்த சொல்லிடு. அப்புறம் கையெழுத்து போட ஒருத்தன் வரமாட்டான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? யா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் முதல்ல கிளியர் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் கிளியரா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? அது டேய், உன் அடிச்சது இவன் தான. போலீஸ்ல கேஸ் கொடு. ஏய், என்ன ஒண்ணா மாடிக்கல? ஒன்ன செஞ்சானு சொல்லு. உள்ளேயே வெச்சு அவன் கதைய முடிச்சறான். போடா உள்ள. இவனை எழுத்திட்டு போய் உள்ள தள்ளுங்க. ஓகே சார். ராஸ்கா. இருமா இருமா, எங்க போற? சார், எதுக்கு அவன் அரெஸ்ட் பண்ணீங்க? கல்யாணமா ப்ளஸ் ஸ்பைடர் பாபுவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான்.
அவர் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம பப்ளிக் கம்ப்ளைன்ட் பண்ணா நாங்க எடுத்துக்கணும்ல? ஏன்னா நாங்க பப்ளிக் சர்வெண்டாச்சே. இன்ஸ்பெக்டர், விடியறதுக்குள்ள இவனை என்கவுண்டர் பண்ணிரு. சார், சார், அவன் அவன் எதுவும் செய்யாதீங்க சார். அவன் அவன் என் பிள்ளையே இல்ல சார். என்னது, உன் பிள்ளை இல்லையா? இல்ல சார். டேய், இவன் போனரா? ஐயா, வீட்ல நாயங்களை தவிர மனுஷங்க யாருமே இல்லங்கய்யா. வீடெல்லாம் பூட்டு போட்டிருக்கு. என்ன, ஊர்ல யாருமே இல்லையா? ஆமாயா. எல்லாரும் எங்கடா போனாங்க? தேடுங்கடா. அவன் எங்களை அடிச்சுட்டு தப்பிச்சுட்டாயா? அப்பா, ஏய், எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல விளையாட கத்து கொடுத்துட்டாரு. வயலின் ஆரம்பிச்சிட்டோம். அதை எத்தனை தடவை வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் ஆடலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இப்பயும் அதே ஆட்டம் தான். All actors from Jodhpur. இவ்வளவு நாள் இருக்கிறது எல்லாத்தையும் சொரண்டீங்கல்ல, அமுக்கிறது எல்லாத்தையும் உங்க கையாலே கொடுக்க வச்சு அனுப்பிட்டேன். அவனை போட்டு தள்ளுங்கடா. Thank you.
எதுக்கு அவனை கட்டிட்டு அழுகுற? அவன் தான் உன் புள்ளல்ல. ஆமா, இவன் என் புள்ள இல்ல. ஆனா மொத தடவை என்ன வீட்டுல இவன் கட்டி அடிச்சப்போ பையனை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் மனசு குளிர்ந்துருச்சு. ஆனா அப்ப இந்த பாவிக்கு புரியலையே. அன்னைக்கு வயல்ல இவன் உங்க எல்லாரையும் அடிச்சான்ல, அன்னைக்கு எனக்கு ஆயிரம் யானை பலம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப கூட எனக்கு அது கருத்தம் தெரியல. இப்ப நீ அவனை கத்தியில குத்துன, இவனோட வயத்தை கிழிச்ச. ஆனா இங்க நான் பெத்த வயிறு எரியுதுடா. இவன் ஏ ரத்தம் தாண்டா, என்னோட ரத்தம் தான். இவன் ஏன் புள்ளதா? ஏன் புள்ளைய ஏன் முன்னாடி குத்துற? அவன் சாகிறத பார்க்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கா? அவன் கண்ணு முன்னாடியே இவனை கொல்லுங்கடா, கொல்லுங்கடா. சத்திய குடா. என் பிள்ளைங்களை நீங்க கொல்லுவீங்களா?
எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன், அவனை சுட்டுடே. மாப்பிள்ளையாவது கீப்பிளையாவது சொல்றான், இவெல்லாம் வாழவே இல்லை. Thank you. சிம்பிளா என்னோட ஸ்டோரிய சொல்லட்டுமா? இதே சொத்தை நான் சுருட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ட்ரீம் ப்ராஜெக்ட நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட நைனா. ஐ லவ் யூ ராஜா. ஏன் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உங்க அப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் தாழ்கிட்ட. எதுக்கு கொடுக்க மாட்டா? எதுக்கு கொடுக்க மாட்டா? இவனை நான் வளர்த்ததுனாலதான் இவ்வளவு செய்ய முடிஞ்சது. இதே இவனை நீ வளர்த்தி இருந்தா இதே ஊர்ல நீ ஹெட் மாஸ்டர் ஆயிருப்ப, அவன் ட்ரில் மாஸ்டர் ஆயிருப்பான். வேற ஒண்ணும் நடந்திருக்காது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் நைனா. அப்படியா? தேங்க் யூ நைனா. ஆனா ஒரே சின்ன நேத்து கிடந்து பாக்கி இருக்கு. சொல்லு நைனா. சொல்றேன் நைனா. ஏன் நைனா பெல்ட் கழற? அம்மா தப்பா பேசுனதுக்கு அடிக்க போறியா? இரு இரு இந்தமா. என்னம்மா நீ பெல்ட் வாங்கிக்கிட்ட? கண்ணத்துல கூட போட்டுக்கற. Whoa!